நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கொஞ்ச நாளாவே சீமான் பற்றியான ஒரு தகவலானது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலா ஓடிட்டு இருக்குது. அதோட திராவிட கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற ஊடகங்களிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற ஊடகத்திலும் சரி, சீமான் பற்றியான ஒரு செய்தி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அந்த செய்தியை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீங்களும் படிக்க நேர்ந்திருக்கலாம். முழு இந்துத்துவவாதியாக மாறுகின்றாரா சீமான் அவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை வைத்து இவர்கள் முடிவு செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு இரண்டு நாளைக்கு முன்பாக ஒரு கருத்தரங்கை நாம் தமிழர் கட்சியானது நடத்தியது நீங்களும் பார்த்திருக்கலாம். திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தினுடைய கருத்தரங்கமாக அது நடந்தது. திராவிடம் தமிழர்களையும் சரி, தமிழ் நிலத்தில் வாழ்கின்றவர்களையும் சரி, எப்படி ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறது என்பதை பற்றி புட்டு புட்டு வைத்தார்கள். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களை மட்டும் இந்த திராவிடம் அழிக்கலை, தமிழருடைய அடையாளங்களையும் நம்ம தமிழ் மண்ணுக்காக பாடுபட்ட நம்ம முன்னோர்களுடைய அடையாளத்தையும் திராவிடம் அழிக்கிறது என்று சொல்லி தேச விடுதலைக்காகவும் தேசியத்துக்காகவும் இறைவனுக்காகவும் இறை நம்பிக்கைக்காகவும் யாரெல்லாம் தமிழ் நிலத்தில் நின்று போராடினார்களோ அவர்களை எல்லாம் பெருமைப்பட பேசினார் சீமானும். சீமானுடைய அடுத்தடுத்த தம்பிகளும் பேசிக்கொண்டே வந்தார்கள். இவை அத்தனையும் கழகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை தந்திருக்கிறது. இப்படி பேச பேச சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு பெருகிக்கொண்டே வருகிறது. திராவிடம் என்று சொல்லி இனி ஓட்டு கேட்க முடியாதோ என்ற ஒரு நிலையானது திராவிட கழகங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. எப்பவுமே சரி, ஒரு அரசியல் தலைமுறை இடைவெளி என்பது 36 ஆண்டுகள். ஆனால் பெரியார் இறந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? திராவிட கழகங்கள் தோற்றுவித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? கிட்டத்தட்ட 2 தலைமுறைகள் ஓடிவிட்ட பிறகும் திராவிடத்தினுடைய மேன்மையும் திராவிடத்தினுடைய அவசியத்தையும் இன்றைய கால இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த திராவிட கழகங்களில் இளைஞர்கள் இல்லை என்பது அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடம் என்ன செய்தது, பெரியார் என்ன செய்தார் என்று எல்லா இடத்திலையும் போய் சிலை வைத்தும் சரி, அவருடைய பிறந்த நாளையும் சமூக நீதி நாளாக அறிவித்து திராவிடம் இந்த மண்ணுக்கு வேண்டும், தமிழர்களுக்கு சுயமரியாதையும் கல்வியும் இன உணர்வையும் மான உணர்வையும் கற்றுத்தந்தது பெரியாரினுடைய திராவிட கொள்கை தான் என்று அவரே பல இடங்களில் பேசிக்கொண்டு வரார். இவையும் தாண்டி சீமான் பேசுகின்ற ஆவேசமான கருத்துக்கு இன்றைக்கான இளைஞர்கள் ஆட்படுறாங்க. அதனால் இளைஞர்களிடத்தில் திராவிடத்தை கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப கடினமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி கச்சை கற்றார். எல்லோருக்குமே இறை நம்பிக்கை இருக்கும், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. அதனால் கடவுள் இருக்கிறான், கடவுள் வழி நடத்துகிறான், கடவுளுடைய நம்பிக்கை இருந்தால் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கலாம். நம்ம முன்னோர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள், யாரை யாரை வணங்கியிருக்காங்க பாருங்க. அவர்கள் வந்து இறை நம்பிக்கையோடு தேச பற்றோடு இருந்ததுனால தான் இன்றைக்கும் நம்மளால் வந்து அவங்களை நினைவு கூற முடிகிறது. அதனால் தேசியத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய அடையாளத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த மண்ணில் நம்ம விடுதலைக்காக போராடிய நம்ம முன்னோர்களை கொண்டாடுவதில் நம்ம தயக்கம் காட்டக்கூடாது என்று சொல்லி, ஒரு பக்கம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கின்ற வேலையில் அண்ணாமலை அவர்கள் சீமானை விட இளைஞராக இருந்து இன்றைய காலகட்ட இளைஞர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போன்று செயல்பட்டு அவரும் ஒரு பக்கம் களமாடுகின்றார். இப்படி இருமுனை தாக்குதல் அடுத்த கட்ட திராவிட கழகங்கள் வளருவதற்கு தடையாக நிற்குது. ஒரு கட்சி வளருவதற்கு இளைஞர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூண்கள். அந்த தூண்களை ஒரு பக்கம் அண்ணாமலையும் ஒரு பக்கம் சீமானும் இழுத்து கொள்வது கழகங்களுக்கு பெரிய பின்னடைவை தந்திருக்கு. அதனால தான் சீமானவர்கள் முழு இந்துத்துவவாதியாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சீமானவர்கள் அரசியல் களங்களில் முழங்குவதற்கு முழு முதற் காரணமே இந்த தீக்கா போட்டு தந்த அடித்தளம் தான். அவர் மேடையில் ஏறி முதலாவதாக பேசின வசனங்கள் என்ன தெரியுமா? நான் பெரியார் பேரன், நான் மார்க்சின் மாணவன் என்று சொல்லி நரம்பு புடைக்க இந்து மதத்தையும் இந்து மத கடவுளையும் அந்த அளவுக்கு வசைப்பாடினார். அன்றைக்கு தலித்தியம் பேசினார்,
அன்றைக்கு மார்க்சியம் பேசினார், அன்றைக்கு பெரியாரியம் பேசினார். ஆனால் இன்றைக்கு 2009ல் சீபா ஆதித்யநாத் அவருடைய நாம் தமிழர் கட்சியை கையில் எடுத்து தன்னை வந்து ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவித்துக் கொண்டு தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு தமிழர் நலம், தமிழ் நிலம், தமிழ் பற்று என்று முழங்கியவர். அதற்கு பிறகு தமிழர் வழிபாடு என்று முருகனை முப்பாட்டன் என்று சொன்னார், மாயோன் என்று சொன்னார், கொற்றவை என்று சொன்னார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் சிவனையும் முப்பாட்டன் என்று கொண்டாடினார். இது இந்துத்துவாதியாக இருக்கின்ற அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுகின்ற அதே விடயம்தான் இவரும் பேசுகின்றார். அதோடு ரவி ராம்குமார் போன்ற இந்துத்துவாதிகள் பேசுகின்ற அதே விடயத்தை தான் இவரும் பேசுகின்றார்கள். இது நாங்களாக சொல்லலை, அர்ஜுன் சம்பத்தாக இருந்தாலும் சரி, ரவி ராம்குமாராக இருந்தாலும் சரி, சீமான் பேசுகின்ற விஷயத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது நாங்கள் பேசுகிறது அத்தனையும் அவர் பேசுகிறார். கடைசியில் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வார் பாருங்க என்று சொல்லுகின்ற பொழுது 2009க்கு பிறகு நாம் தமிழ் கட்சியை கையில் எடுத்த பிறகு முழு இந்துத்துவாதியாக மாறிவிட்டார். அதாவது என்னதான் டைரக்டராக இருந்தாலும் சீமான் அவர்கள் வந்து திராவிட மேடைகளில் பேசிய பிறகுதான் கிளிநொச்சிக்கு போறாரு. அதனால தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. விடுதலை புலிகளினுடைய அமைதி பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கு எடுத்து ஆதரவு கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிரபாகரன் அவர்களை சந்திக்கலாம். அப்படிதான் இவரும் போய் சந்தித்தார். ஆனால் இந்த விடுதலை புலிகளை பற்றியும் அமைதி பேச்சுவார்த்தை என்று சொல்வதும் விடுதலை புலிகளுடைய கொள்கையை வெளியில் பேசுகிறவங்களும் பல பேரும் சிறையில் போய் வாடிய விவரங்கள் நல்லா தெரியும். ஆனால் 2009 இறுதி யுத்தத்துக்கு பிறகு விடுதலை புலிகள் அழிக்கப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் மீதான பார்வை மாறியது. தமிழகத்தில் அரசியல்வாதிகளுடைய விடுதலை புலிகள் ஆதரிக்கின்ற ஆதரவு நிலைப்பாடும் மாறியது. அதற்கு பிறகுதான் சீமான் அவர்கள் விடுதலை புலிகளை வந்து கையில் பிடித்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து இங்க திராவிடத்தை வசைப்பாடி கொண்டிருக்கின்றார். திராவிடத்தின் மீது இருக்கின்ற வெறுப்புணர்வு காரணமாக பெரியாருக்கு தேவையான அளவுக்கு தமிழகம் முழுவதும் சிலை இருக்கிறது. ஏன் 100 கோடியில் சிலை என்று கேட்கின்றார். திராவிட மேடை இல்லை என்றால் சீமான் என்கிறவர் யாருன்னே தெரியாம போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு பெரியாருக்கு சிலை எதற்கு என்று கேட்கின்றார். இங்க திராவிடத்தை அழிப்பதற்காக தமிழ் தேசிய சித்தாந்தம் என்ற ஒரு கருத்தரங்கை நடத்துகின்ற சீமான் அவர்கள் ஆரியத்தை எதிர்த்து இவர் ஏதாவது கருத்தரங்கை நடத்தினாரா? இவருடைய பார்வை என்ன என்று தெரிகிறதா? இவர் இந்துத்துவாதி கிடையாதா? திராவிடம் செய்தது தவறாம், ஆரியம் செய்தது என்ன நல்லதா? ஆரியத்தை எதிர்த்து கருத்தரங்கு நடத்தினாரா? அதனால் தான் சொல்றோம் இவர் முழுக்க முழுக்க இந்துத்துவாதி. இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்துத்துவாதிகள் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தெய்வத்தை வந்து எங்களுடைய முப்பாட்டன் என்று அவங்க உரிமை கொண்டாடுறாங்களோ அதே தானே இவரும் உரிமை கொண்டாடுறாரு. இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? அதாவது சீமான் அவர்கள் மேடையில் சொல்லுவார், திராவிடம் பெற்ற குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியம். நீங்கள் மாற்றி கூட சொல்லிக்கிங்க, ஆரியம் பெற்ற குழந்தை தான் திராவிடம் என்று சொல்லிக்கிங்க. ஆனால் சீமானாகிய நான் வந்து ஆரியத்தையும் திராவிடத்தையும் ஒரு சேர எதிர்க்க வந்திருக்கின்ற தமிழக பிள்ளை, தமிழ்நாட்டினுடைய விடுதலையே தமிழர் ஆள்வதுதான் என்று சொல்லிக்கொண்டு இங்க சீமான் பேசுவது அத்தனையோ உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களை வளைத்து போட்டு இன்றைக்கு திராவிடத்தை அழிப்பதற்காக ஆரியத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் சீமான் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் திராவிடம் தொடர்பாக கருத்து எழுதுகின்றவங்க, திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கெல்லாம் சீமான் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு வழிவகை செய்கிறவங்க யார் தெரியுமா? இந்துத்துவாதிகளே தான் என்று சொன்னால் இங்க மிகையே கிடையாது. அர்ஜுன் சம்பத், ரவி ராம்குமார் போன்றவங்கெல்லாம் சீமான் பேசுகின்ற விடயம் நாங்கள் பேசுகிற விடயம் என்று சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து சீமான் அவர்கள் வந்து தன்னை எப்பொழுதும் இந்து என்று சொல்லி கொண்டது கிடையாது. இந்துக்கும் தமிழனுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லக்கூடியவர். அவர் முருகனை ஏற்பார், விநாயகரை ஏற்க மாட்டார். இப்படி சீமானனுடைய சித்தாந்தமே வேற. சீமானை ஆதரிக்கின்ற இஸ்லாமியர் இருக்காங்க, கிறித்துவர் இருக்காங்க. அதிகப்படியான நிர்வாகிகள் இஸ்லாமியரும் கிறித்துவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படி இருக்கிற இந்த தருணத்தில் திராவிடம் என்பது இங்கே தமிழ் தேசியத்தை எதிர்த்து போரிட முடியாத நிலையில் இருக்காங்க. அதே மாதிரி திராவிடம் என்பது தேசியத்தை எதிர்த்து போராட முடியாத நிலையிலும் இருக்காங்க. அண்ணாமலையும் வலுவாக களத்தில் நின்று திராவிடத்துக்கு எதிராக களம் காண்கின்றார். ஒரு பக்கம் சீமானும் இறங்கி களத்தில் இறங்கி திராவிடத்துக்கு எதிராக கச்சை கற்றார். இந்த இருமுனை தாக்குதலில் யாரையாவது ஒருத்தரை அழிக்கணும்னா சீமானை அழித்து விடலாம். ஏனென்று கேட்டீங்கன்னா, திராவிடத்தில் தொடங்கி மார்க்சிஸ்டில் வந்து நாம் தமிழில் வந்து இந்துத்துவ கொள்கைக்கு வந்து நிற்கின்றார் சீமான்.
அதனால இவருடைய நிலைப்பாடு அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குது. அதனால சீமானை முதல்ல அழிச்சிடலாம், ஆனால் அண்ணாமலை அழிக்க முடியாது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே கொள்கையில் இருக்கின்றார். ஆனால் அண்ணாமலையை அழிக்கவே முடியாது. அதனால் சீமானை அழிக்கிற வேலையைத்தான் பார்க்கணும் என்று திராவிடங்கள் களத்தில் இறங்குது. அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் இன்றைக்கு உண்மை என புலப்படுகிறது. சீமான் அவர்கள் சமூக வலைத்தளங்களும் சரி, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி, எந்த செய்தி ஹாட்டாக போதோ அந்த செய்தியை மட்டும் பார்த்துவிட்டு அப்படியே கருத்து சொல்வார், அதை தாண்டி வேற ஒன்றும் பேச மாட்டார் என்பது அண்ணாமலை சொன்னது இன்னைக்கு உண்மையாக இருக்குது. ஆமாம், சமூக வலைத்தளங்களும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் அன்றன்றைக்கு என்ன செய்தி போதோ அந்த செய்திக்கெல்லாம் கருத்து தெரிவிக்கக்கூடியவராகத்தான் சீமான் இருக்கின்றார். தன் கட்சி கொள்கையில் நின்று பேசக்கூடியவராக இல்லை. உண்மையை சொல்ல போனோம்னா பாஜகவில் இருக்கிறவங்களே இந்த கேடி ராகவன் அவர்களுடைய பாலியல் தொடர்பான வீடியோவை ஆதரிக்காத பொழுது சீமான் ஆதரித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அதோடு நேற்று கர்நாடகாவில் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்த சதானந்த கவுடா அவர்களுடைய பாலியல் தொடர்பான வீடியோ, அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான பிறகு பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் மாறிப்போயிருக்கிறது. உடனே ஜோதிமணி அவர்களும் அந்த களத்தில் இறங்கி இந்த சதானந்த கவுடி அவர்களுடைய பாலியல் வீடியோக்கும் சீமானவர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிப்பார், பெண்களை காப்பாற்ற வேண்டியது எம்மை போன்றவருடைய கடமையாக இருக்கிறது. சதானந்த கவுடி அவர்களுடைய வீடியோ தனிநபருடைய வீடியோவாகவோ தனி மனிதன உரிமையாகவோ கருதக்கூடாது, இது பெண்களுக்கு எதிரான கொடுமை என்றெல்லாம் ஜோதிமணி கதறுகின்ற பொழுது சீமானையும் இணைத்தே பேசியதன் காரணமாக பாஜகவில் நடக்கின்ற பாலியல் தொடர்பான விஷயங்களுக்கு சீமான் கருத்து தெரிவித்தது இன்னும் வலு சேர்த்ததாக போய்விட்டது. சீமான் இந்துத்துவவாதி கிடையாது, அவர் பிரிவினைவாதியினுடைய உச்சம் என்றே சொல்லலாம். எப்பொழுதும் இந்திய தேசியத்துக்கு எதிராக இந்திய நாடு உடைபட வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கக்கூடியவர். அண்ணாமலையை வீழ்த்த முடியாது, அதனால் சீமானை வீழ்த்த பார்க்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.